எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விண்மதி சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஈவினிங் விளாக் தான் வந்து பார்க்க போறோம். ஈவினிங் டைம் வில்லேஜுடைய அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருக்கும் சொல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா என்னால நம்ப முடியல. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா அவ்வளவு பெருசு. நான் பிறந்த கண்டுபிடி வந்து பாத்திருக்கேன், ஆனா இந்த கண்டுபிடி பாத்தீங்கன்னா பயங்கர பெருசு. இவ்வளவு பெரிய உருவத்தை தனக்குள்ள சுமந்து அசால்ட்டா வந்து பெத்துட்டு ரொம்ப அசால்ட்டா உட்கார்ந்துருக்கு இந்த கோமாதா தான் இந்த கண்டுபிட்டியோட தாய். எனக்கு வந்து எப்பயாவது வந்து லைஃப் வந்து போர் அடிக்குது, அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ரொட்டீனா இருக்குது அப்படின்னா என்னோட மைண்ட் சேஞ்சுக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நான் வரக்கூடிய பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ் தான். டக்குன்னு உடனே பைக் எடுத்து இங்க வந்து பேசினா வந்து உட்காந்துருவேன். இங்க இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரை வந்துட்டு அப்படியே சைலண்டா வந்து பார்த்துட்டு இருந்தாலே அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்னோட டே வந்து ரொம்ப பிரிஸ்கா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சிட்டியில் வந்துட்டு இருப்போம், வில்லேஜ் நிறைய பேர் பிடிக்கும், ஆனால் அங்கே வந்துட்டு வாழக்கூடிய சூழ்நிலைகள் வந்துட்டு நமக்கு இல்லாமல் இருக்கும். பாருங்கள் கோபுரம் கோயில் வாசல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திண்ணை இருக்கும். இங்கே வந்துட்டு நாட்டாம திண்ணை மாதிரி அங்கே ஊர் பஞ்சாயத்துலாம் வைக்கிற மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம சுகாதார நிலையம் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன் இங்கே பார்த்தீங்கன்னா கோழிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீடமாக ஹாப்பியாக வந்து இருக்காங்க. இங்கே ஆடு மாடு கோழி எதையுமே கட்டி போடலாம், அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் வந்துட்டு நம்ம கோழி பண்ணைகளில் தான் நம்ம பார்க்க முடியும், இல்லைன்னா சிக்கன் கடையில் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே இந்த மாதிரி யாரையுமே கண்ட்ரோல் பண்ணல, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்து ஹாப்பியாக இருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து வெளியே வந்து விளையாடுவாங்க. இவங்களுக்குலாம் டைம்ஸ்லாம் போடணும் அவசியம் இல்லை, மொபைல் தேவை கிடையாது, டிவி தேவை கிடையாது, எல்லா பசங்களும் வெளியே தான் விளையாண்டுட்ருப்பாங்க. ஸோ ஆனால் சிட்டியில் இருக்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக என் பையனே பார்த்தீங்கன்னா எனி டைம் ஃபோனு ரைம்ஸு இதெல்லாம் கேட்பேன், அதுலேருந்து அவனை கண்ட்ரோல் பண்ணுறதே எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஹாப்பியாக மாட்டு வண்டியில் உட்காந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்ருக்கான். என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக மாட்டு வண்டியில் உட்காந்துருக்கனால ரொம்ப எக்ஸைட்டாக ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காரு. சிட்டி பசங்களுக்குலாம் வெறும் பாட புத்தகங்களில் மட்டும்தான் இந்த கிராமம் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். டைம் இருந்தால் உங்கள் பசங்க வந்து நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா வில்லேஜ் பக்கம் வந்து கூட்டிகிட்டு போங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து நிறைய விளாகோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்கள் டைம் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். டெய்லி ஈவினிங் 6:00 வந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா விண்மதி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான விளாக் வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி.